அன்பான ரசிகர்கள், ரசிகைகள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் இருக்கும் முக்கிய பிரமுகர்கள், உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்க இதுக்கு முன்னாடி பேசின ஸ்டாலின், சரவணன், தங்கபாண்டி, பி டி செல்வகுமார், இவங்களை மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. பட் ரெண்டு மூணு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என் ஸ்டைல்லையே சொல்லிடுறேன். உங்க எல்லாரும் நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சென்னையில நான் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணி உங்க ஊர்ல நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏழைங்களுக்கு சின்னதா ஒரு அன்னதானம் செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணி உங்க ஊர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட்டா அதையும் நீங்க செய்றீங்க. அதாவது இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு நான் நினைச்ச எத்தனை மோதிரம் வேணாலும் போடலாம், ஆனா உங்க சக்தியும் மீறி ஒரு 20-30 குழந்தைங்களுக்கு நீங்க தங்க மோதிரம் போடுறீங்கன்னு நான் கேள்விப்படும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல ரத்த தானம் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் கண் தானம் செஞ்சிருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உணர்வோட இலங்கை தமிழர்களுக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 25,000 தந்தி அனுப்பிச்சிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல தமிழ் மீனவர்களை கொல்லப்படுவதை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். தமிழ்நாடு முழுக்க மூளை முடுக்கில இருந்து நீங்க எல்லாரும் வந்து அன்னைக்கு பெஞ்ச அந்த மழையை கூட பொருட்படுத்தாம